நிகர் காலம் present tense. நிகர் காலத்தின் முதல் வகை simple present tense. The tense tells us about an action that is done at the present time, but the information supplied to us may be indefinite or uncertain or incomplete. அதாவது நிகழ்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கும், ஆனால் நமக்கு தெரிவிக்கப்படும் செய்தி நிச்சயமற்றதாகவோ குறையுள்ளதாகவோ இருக்கக்கூடும். இதுவே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சில உதாரணங்கள், எக்ஸாம்பிள்ஸ். அவள் தினமும் கோவிலுக்கு செல்கிறாள். She goes to temple daily. இந்த செயல் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியது, ஆனால் இதுவரை அவள் தினமும் சென்று கொண்டிருந்தாள். எதிர்காலத்திலும் அவள் தினமும் கோவிலுக்கு செல்வாள் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியாது. எனவே She goes to temple daily என்ற வாக்கியத்தில் goes என்ற சொல் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சூரியன் கிழக்கே உதிக்கிறது. The sun rises in the east. இந்த வாக்கியத்தில் rises அதாவது உதிக்கிறது என்பது தினமும் நடக்கக்கூடிய ஒரு செயல். எனவே rises உதிக்கிறது என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நீங்கள் கடுமையாக உழைத்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். If you work hard, you will win. இந்த வாக்கியத்தில் if you work hard என்பது நிகழ்காலம். இந்த சமயம் நீங்கள் கடுமையாக உழைத்தால் பின்பு வெற்றி அடைவீர்கள் என்பது பொருள். எனவே நிகழ்காலத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. ஆகையினால் இந்த வாக்கியத்தில் if என்ற சொல் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ரோஜா இனிமையான நறுமணம் தருகிறது. Rose gives a sweet aroma. நறுமணம் என்பது அரோமா. இந்த வாக்கியத்தில் தருகிறது அதாவது gives என்பது நிகழ்காலத்தில் நடந்த ஒரு செயல். எனவே gives என்ற சொல் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அடுத்த வகையான பிரசன்ட் டென்ஸ் அதாவது நிகழ்காலம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். த டென்ஸ் இண்டிகேட்ஸ் த கண்டினியூட்டி ஆஃப் அன் ஆக்ஷன் விச் இஸ் கோயிங் ஆன் அட் த பிரசன்ட் மொமெண்ட். அதாவது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சம்பவத்தை குறிப்பது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சில உதாரணங்கள், எக்ஸாம்பிள்ஸ். நாம் கரும்பலகையை பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking at the blackboard. இந்த வாக்கியத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல். எனவே are looking என்பது present continuous tense. அவள் எப்போதும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள். She is always dancing. இந்த வாக்கியத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறாள் என்பது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல். எனவே is dancing என்பது present continuous tense. ராம் எப்போதும் வார இறுதிகளில் வீட்டிற்கு செல்கிறான். ராம் இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஹோம் ஃபார் வீக்கெண்ட்ஸ். இந்த வாக்கியத்தில் செல்கிறான் என்பது நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயலாகும். எனவே இஸ் கோயிங் என்பது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் நேற்று பார்த்த படம் பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன். I am thinking about the movie we saw last night. இந்த வாக்கியத்தில்
நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது திங்கிங் என்ற சொல் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயலை உணர்த்துகின்றது. எனவே திங்கிங் என்பது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த வகையான பிரசன்ட் டென்ஸ் அதாவது நிகழ்காலம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். The tense indicates the completion of an action in the recent past. சமீபத்தில் முடிந்த ஒரு செயல் அல்லது சம்பவத்தை குறிப்பது present perfect tense. உதாரணங்கள் examples. அவர் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார். He has written a number of books. இந்த வாக்கியத்தில் எழுதியுள்ளார் என்பது சமீபத்தில் முடிந்த ஒரு செயல். எனவே has written எழுதியுள்ளார் என்பது present perfect tense. நான் என் வகுப்புகளுக்கு தாமதமாக சென்றதே இல்லை. I have never been late for my classes. இந்த வாக்கியத்தில் சென்றதே இல்லை அதாவது have never been late என்பது தற்போது முடிந்த ஒரு செயலை குறிக்கின்றது. கடந்த காலத்திலும் சரி தற்போதும் அதாவது இன்றும் நிகழ்காலத்திலும் நான் எப்பொழுதும் என் வகுப்புகளுக்கு தாமதமாக சென்றதே இல்லை என்பது பொருள். எனவே have never been late என்பது present perfect tense. நான் கருப்பு ரோஜாவை பார்த்ததே இல்லை. I have never seen a black rose. இந்த வாக்கியத்தில் have never seen பார்த்ததே இல்லை என்பது இறந்த காலத்திலும் சரி தற்பொழுதும் சரி நான் கருப்பு ரோஜாவை பார்த்தது இல்லை என்ற பொருளை விளக்குகிறது. எனவே have never seen என்பது present perfect tense. அவர் இத்தாலி சென்றிருக்கிறார். He has been to Italy. இந்த வாக்கியத்தில் சென்றிருக்கிறார் என்பது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயல்தான். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு செயல். எனவே has been என்பது present perfect tense. அடுத்த வகையான present tense அதாவது நிகழ்காலம் present perfect continuous tense. This tense shows an action which began in the past and is still continuing. அதாவது இறந்த காலத்தில் தொடங்கி இன்னும் அதாவது நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயலை அல்லது சம்பவத்தை குறிப்பது present perfect continuous tense. உதாரணங்கள் examples. அவர் 19 வயதிலிருந்தே பொறியியல் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து வருகிறார். He has been teaching for engineering students since he was 19. இந்த வாக்கியத்தில் பொறியியல் என்றால் இன்ஜினியரிங். இங்கு has been teaching அதாவது கற்பித்து வருகிறார் என்பது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல். ஆனால் இவர் இறந்த காலத்தில் இருந்தே இந்த செயலை செய்து கொண்டு வருவதினால் கற்பித்து வருகிறார் அதாவது has been teaching என்பது present perfect continuous tense. அவர் 5 மணி நேரம் பயணித்து வருகிறார். He has been traveling for 5 hours. இந்த வாக்கியத்தில் has been traveling பயணித்து வருகிறார் என்பது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல். அது மட்டுமில்லாமல் அவர் கடந்த 5 மணி நேரமாக அதாவது இறந்த காலத்திலிருந்தே இந்த செயலை செய்து கொண்டு வருகிறார் அதாவது பயணம் செய்து கொண்டு வருகிறார். ஆகையினால் has been traveling என்பது present perfect continuous tense. நான்
காலையிலிருந்தே துணிகளை துவைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஐ ஹாவ் பீன் வாஷிங் த க்ளோத்ஸ் சின்ஸ் மார்னிங். இந்த வாக்கியத்தில் காலையிலிருந்தே நான் துணிகளை துவைத்துக் கொண்டிருக்கின்றேன், அதாவது இறந்த காலத்தில் தொடங்கிய செயல் தற்போது நிகழ்காலத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹாவ் பீன் வாஷிங் என்பது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் 12 வயதில் இருந்தே திரைப்படங்களில் பாடி வருகிறார். He has been singing for the films since he was 12. அதாவது 12 வயதில் இருந்தே, இது இறந்த காலம். திரைப்படங்களில் பாடி வருகிறார், has been singing, அதாவது நடந்து கொண்டிருக்கிறது. இறந்த காலத்தில் தொடங்கி தற்போதும் நடந்து கொண்டிருக்கும் செயல் பாடி வருவது. எனவே has been singing என்பது present perfect continuous tense.